கதிரவன் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப அழகான தலைப்பு நம்ம நம்மளை பத்தி இன்னும் கொஞ்சம் அழகா புரிந்து கொள்வது நம் உறவுகளில் நம் வந்து பொழுது எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வது நேர்களே பல ஆராய்ச்சிகள் குழந்தைகளிடம் செய்யப்படும் பொழுது நாலு விதமான உறவின் இணக்கங்களை வந்து சொல்லுகிறார்கள் அதாவது என்ன மாதிரின்னா முதலாவது வந்து எங்கெங்கெல்லாம் சிறு பிராயத்திலிருந்து வளர்ப்பவர்களோடு அது பெற்றோரோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை யாருடன் வந்து இந்த குழந்தை வளருகிறதோ அந்த இளம் பிராயத்திலே எங்கெங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பையும் நல்ல அன்பையும் அவர்கள் எங்கெல்லாம் இந்த அன்பு தொடர்ச்சியா ஒரே அழகான சீரான நிலமையில இருந்ததோ இந்த மாதிரி குழந்தைகள் பெருசா வளர்ந்தப்பவும் நம்ம பழகுகிற எல்லா இடத்துலையும் நம்ம உறவுகளில் நல்ல அழகான ஒரு பொறுப்புணர்ச்சியும் நல்ல அழகான விட்டு கொடுத்துதலையும் நல்ல அழகான கலந்துரடியாடலும் பகிர்வும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் என்றால் உறவுகளை அவர்களுக்கு அவர்களாக ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப அழகாகவே தென்பட்டது இந்த மாதிரி பெரியவங்க வந்து அந்த பிள்ளைங்க பெரியவங்களாக வளரும் பொழுது அவங்களுக்கு நல்ல பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது நல்ல ஒரு பொதுப்படையான ஒரு அழகான மேம்பட்ட உறவுகளை அவர்கள் உருவாக்குவதும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அதை பெரிதும் அழகுபடுத்துவதில் ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்களா இருந்தார்கள் இரண்டாவது ரகமா வந்து எங்கெங்கெல்லாம் பிள்ளைகளிடம் வந்து பெற்றோர்கள் இல்லை வந்து அவர்களை பார்த்து பார்த்துக்கொள்வர்கள நேரம் செலவிடுதல் வந்து ஒரு பற்றாக்குறை இருந்ததோ அதில் வந்து ஒரு இல்லையோ சில சமயம் இருக்கிறது சில சமயம் விட்டு போவது என்பது குழந்தைக்கு ஒரு மனநிலைமையில ஒரு அங்கலாய்ப்பையும் ஒரு பயத்தையும் ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரு பாதுகாப்பின்மையும் தரும் பொழுது இந்த மாதிரி இருக்கிறவங்க பெருசாக வளரும்போது உறவுகளிலும் சரி அவர்களுக்கு ரொம்ப ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் தருவதாக எப்போவுமே அவர்கள் தங்களுடைய உறவுகளில் இருக்கிறவர்களை பற்றி கொள்கிற ஒரு தன்மையை பார்க்கிறார்கள் அதாவது ரொம்ப சார்பு தன்மை ஏற்படுத்தி அந்த சார்பு தன்மை அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முக்கியமாக கணவனோ மனைவியிடம் அந்த சார்பு தன்மை ஏற்றுக்கொள்ள முடியாத சமயத்திலே அவர்கள் சண்டையில் ஈடுபடுவது கோவத்தில் ஈடுபடுவது அந்த இயலாமையை கோபமாக வெளிப்படுத்து என்று ரொம்ப வந்து அதை வந்து கண்டிப்பாக அது ஒரு ஆளுமை ஆட்கொள்ளுதலாக வந்து அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெற்றோர்கள் இல்லாமயே இருந்தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த குழந்தைங்க அந்த அவங்களோட கரிசனையோ அவர்களுடைய பாதுகாப்பையோ உணராத ஒரு நிலைமையில் அவர்கள் தள்ளப்படும்போது இந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளோடு இடப்படும் போது இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பெற்றோரை கண்டு கொள்ளாத ஒரு நிலைமை பெரியவர்களாக இவர்கள் வளரும் போது எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்தார்கள் வீட்டில் இருந்தவர்களே இருந்தாலும் இல்லாதவர்களை போல கண்டு கொள்ளாமல் இருப்பது ஒரு அவாய்ட் பண்றது அவர்களை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் அப்ப வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே தனித்தனி தீவுகளா இருக்கிறார்கள் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்கள் தீவுகளாகவே வளர்க்கப்பட்டார்கள் பெருசாகும் போதும் எல்லா உறவுகளையும் இந்த தீவு மனப்பான்மை அவர்களுக்கு வருகிறது நாலாவது எங்கெல்லாம் வந்து அவர்கள் இந்த கோபத்தை பெற்றோர் இல்லாததோ இல்லை வளர்ப்பவர்களோ நல்ல அன்பான ஏற்றுக்கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் அவர்களுக்கு தரப்படவில்லையோ பாதுகாப்பு உணராத இடத்துல வந்து நிறைய இடத்துல பிள்ளைங்க வந்து ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்ட் அதாவது இமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கோவப்படுறது ஒரு இடத்துல வந்து ரொம்ப சோகமாகிறதுன்னு தன்னை வெளிப்படுத்துகிறது ஒரு பெரிய மா வித்தியாசங்களையும் மாற்றங்களையும் கா ஒரு ரொம்ப டிஸ்கார்கனைஸ்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி உறவுகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே குழந்தைகளிலிருந்து நாம் பழக்கப்பட்ட விதத்திலும் வளர்க்கப்பட்ட விதத்திலயும் தான் அமைந்திருக்கிறதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்றாங்க அதனால நேர்களை நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் சிறிதிலிருந்தே அவர்களுக்கு தேவையான அந்த அன்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவளுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஏற்றுக்கொள்ளுதலையும் அதே நேரத்தில் அவளுக்கு தேவையான பக்குவப்படுத்தலையும் நாம் பொழுது ரொம்ப திடமான உறவுகளை அவர்கள் பிற்காலத்தில் ஏற்படுத்துவார்கள் என்பது ரொம்ப நிச்சயமான ஒரு விஷயமாகவே அமையும் நன்றி